بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. இது போராட்டம், போராட்டம், இது போராட்டம். பொங்கி ஏழும் முஸ்லிம்களின், பொங்கி ஏழும் முஸ்லிம்களின் பால்குணம் கொண்ட போராட்டம், பால்குணம் கொண்ட போராட்டம். அதற்கு ஒடுக்க எண்ணுகின்ற, அதற்கு ஒடுக்க எண்ணுகின்ற ஆளும் கட்சியின் காவல்துறையின், ஆளும் கட்சியின் காவல்துறையின் அநியாயத்தை தட்டி கேட்க, அநியாயத்தை தட்டி கேட்க அணி திறந்த போராட்டம், அணி திறந்த போராட்டம். வலுக்கட்டாயமாய் வீடு புகுந்திட, வலுக்கட்டாயமாய் வீடு புகுந்திட. வன்முறை பாஜாவுக்கு அதிகாரமா? வன்முறை பாஜாவுக்கு அதிகாரமா? தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தௌஃபிக் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அரசியல் அனாதையாகிவிட்ட பாஜக தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற வேண்டும் என்பது காரணத்திற்காக பல்வேறு தந்திர வேலைகளை சமீபத்தில் ஈடுபட்டு வருகிறது. அப்படிப்பட்ட வேலைகளில் ஒன்றுதான் சென்னை புதுப்பேட்டையில் ஆதார் எண்ணை சரிபார்க்கிறோம் என்ற பெயரில் முஸ்லீம்களுடைய விவரத்தை அவர்கள் கணக்கில் எடுத்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய அந்த கட்சிக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, அவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு தந்திரமான வேலைகளை செய்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு இயக்கத்திற்கு உறுப்பினர் சேர்ப்பதாக இருந்தால் அந்த இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லி ஆள் சேர்க்க வேண்டும். அப்போ ஒரு கொள்கை கோட்பாடுகளை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு இயக்கம் இந்த நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் பாஜகவை விட ஒரு கேடுகட்ட இயக்கம் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு விபச்சார புரோக்கர் எப்படி ஒரு வேலையை செய்வானோ, ஒரு தந்திரமாக ஒரு அப்பாவி பெண்ணை தன்னுடைய தொழிலுக்கு பயன்படுத்துவானோ, அதே போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தினுடைய வேலையை இந்த கும்பல் செய்திருக்கிறது, இந்த கொள்ளை கும்பல் செய்திருக்கிறது. அது இன்னும் சொல்ல போனால் இந்த புதுப்பேட்டையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மாதிரி ஒரு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சாதாரணமா அவர் திரும்பி போயிருக்க முடியுமா? ஒரு முஸ்லீம்கள் ஆண்கள் அந்த வீட்டில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அப்பாவி பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை பயன்படுத்திக் கொண்டு வீட்டின் உள்ளே போய் முஸ்லீம்களுடைய விவரத்தை கேட்பதற்கு இவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? ஆச்சரியமாக இருக்கிறது. இதே வேற ஊராக இருந்தால் அடித்து துவைத்திருப்பார்கள். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டார்கள் சொன்னால், ஆண்கள் அந்த இடத்துல இருந்தார்கள் சொன்னால் அவர்கள் திரும்பி போயவும் முடியாது. அப்ப ஏதோ ஒரு அப்பாவி பெண்கள் இருக்க அதை பயன்படுத்தி ஒரு வீட்டிலே புகுந்து சில விவரங்களை கேட்கிறார்கள் சொன்னால் உங்களுடைய திட்டம் என்ன? வடநாட்டிலே நீ முஸ்லீம் பெண்களை எப்படி நீ கருவறுத்தாய், முஸ்லீம்களுடைய சொத்துக்களை எப்படி சூறையாடினாய், இதே போன்ற செயலை இந்த தமிழகத்தில் நிகழ்த்துவதற்கு ஒரு திட்டம் தீட்டுகிறார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு எழுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழுமானால் அதற்காக நீங்கள் ஆயத்தமாக என்று சொன்னால் எங்களுடைய தொண்டர்களை வேறு விதமாக தயார்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகும். இந்த நாடு ஜனநாயக நாடு, இந்த பெரியார் பிறந்த மண்ணிலே அம்பேத்கர் இயக்கங்கள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே அமைதி பூங்காவாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதோ வடநாட்டு முஸ்லீம்கள் ஏமாளியாக இருந்து விட்டார் என்ற காரணத்திற்காக குஜராத்தில் சில சம்பவங்களை நீங்க நிகழ்த்தி இருக்கலாம். தமிழகத்தில் நுழைந்து பார், நீ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தோடு இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாய் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இதற்கு தமிழக காவல்துறை உடந்தை,
இது போன்ற ஒரு அநியாயத்தில் ஒருத்தன் ஈடுபடுகிறான் என்று சொன்னால், அமைதியான முறையில் சட்டம் ஒழுங்கை மதிக்கக்கூடிய நிலையில் காவல்துறையை ஒப்படைத்தால் என்ன செய்யணும்? இதுபோன்ற மிகப்பெரிய ஒரு அநியாய கும்பல், பயங்கரவாத கும்பல், ஒரு தீவிரவாத கும்பல், முஸ்லீம்களுக்கு எதிரான கும்பல், முஸ்லீம்களுடைய வீடுகளிலே உள்ளே புகுந்திருக்கிறது, உடனே பிடிச்சு உள்ளதுக்கு போவானா? ஆனால் யாரை கைது செய்திருக்கிறார்கள், எவர்கள் காவல்துறையிலே புகார் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த சதி திட்டத்திற்கு காவல்துறையும் முழு உறுதியாக இருந்திருக்கிறது. அதனால்தான் இந்த காவல்துறையுடைய முற்றுகை போராட்டம் அறிவித்திருக்கிறோம். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நிகழுமானால் காவல்துறை மேல் எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒருத்தன் வர்றான், பாஜகவுக்கு ஆள் சேர்க்கணும், வெளிப்படையா வர முடியாது. ஏன்னா அவன்கிட்ட கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, நியாயம் அநியாயம் எதுவும் பார்க்க மாட்டான். அது மரண வியாபாரியுடைய கும்பல், தந்திரமாகத்தான் வர வேண்டும். இப்பொழுது கூட எப்படி வந்திருக்கிறான்? ஒரு பேப்பரை வெளிப்படையா காட்டி அதனுடைய கொள்கை கோட்பாடு சொல்லிதான் ஆள் சேர்க்கணும். பேப்பரை இரண்டாக மடித்து ஏதோ ஆதார் என்ன சரிபார்க்கிற பேர்ல உள்ள பூந்திருக்கிறான். ஆனா இப்படிப்பட்டதான் அவர்கள் தந்திரமாக வர முடிகிறது. வெளிப்படையாக ஒருத்தன் வருவான் என்று சொன்னால் இதை பிடிச்சி காவல்துறையில ஒப்படைப்போமா? ஒப்படைக்கிறதுக்கு நம்பிக்கை வருமா? இதற்கு சரியான நியாயம் நீங்க வழங்கவில்லை என்று சொன்னால் காவல்துறையை தேடினுமே வரவே மாட்டோம். இது உங்களுக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இந்த முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது பாஜகவுக்கு மட்டும் உள்ள எச்சரிக்கை அல்ல, காவல்துறை மீது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றவாளியை உடனடியாக பிடித்து கடுமையாக தண்டிக்க வேண்டும். அப்பாவி தம்சித்தவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். பாஜகவுடைய எந்த விதமான ஒரு அசத்திய கருத்துக்களும் அவர்களுடைய தந்திரத்திற்கும் முஸ்லீம்களுடைய பழிவாங்க போக்கிற்கும் காவல்துறை துணை போக கூடாது. அப்படி துணை போகும் என்று சொன்னால் இந்த சம்பவங்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தமிழக அரசாங்கத்துடைய போக்கும் வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. பாஜகவின் பக்கம் காய் நகர்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீ எங்க வேணாலும் போ, நீ போனா நீ டெட் பாடி தான். எந்த எடப்பாடி போனாலும் சரி, எந்த ஓபிஎஸ் போனாலும் சரி, நீ டெட் பாடி தான். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு தமிழகத்தினுடைய அரசாங்கம் முஸ்லீம்களுடைய ஓட்டுகளையும் வாக்கு வங்கியாக பெற்றிருக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்சி இப்படி நுழையப்பட்டு சொன்னால் இன்றைக்கு எப்படி தமிழகத்தில் பாஜக ஒரு அரசியல் அனாதையாக இருக்கிறதோ அதே ஒரு அரசியல் அனாதையாக அதிமுக போகும். வெகு விரைவில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, ஒரு அநீதிக்கு எதிராக திரளக்கூடிய கூட்டத்தை இன்றைக்கு கூட செய்திருக்கிறானே, இந்த கூட்டம் அமைதியாக இப்படி பேசிவிட்டு மட்டும் செல்லாது. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் வேறு விதமாகவும் திரும்பும். ஏன்னா எங்களுக்கு நியாயம் வழங்கக்கூடியது ஒரு காவல்துறை தான். காவல்துறை மீது நம்பிக்கை வைத்துதான் இப்படி பாலத்துக்கு கீழே வந்திருக்கோம். இதே காவல்துறையினுடைய அடுத்த கட்ட போக்கு நியாயமாக நடக்கவில்லை என்று சொன்னால் இங்க இருக்கிற இந்த கூட்டம் அப்படியே ரோட்டுக்கு போவோம். காலம் காலமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நியாயம் கேட்பதற்காக ரோட்டுக்கு வரக்கூடாதா? ஒரு காவல்துறையுடைய அதிகாரி சொன்னாராம், இந்த மாதிரி நீங்க போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகைன்னு சொன்னா நாங்க எங்களுடைய பலத்தை பிரயோகப்படுத்த வேண்டியது இருக்கும், போர்ஸை பயன்படுத்துவோம். பயன்படுத்த யார் வேணும்னு சொன்ன பயன்படுத்த. இப்ப நாங்கள் காவல்துறையை மதிக்கிறோம் என்று சொன்னால் நீ வச்சிருக்க துப்பாக்கி அந்த லத்திக்குமா? நீங்கள் போட்டிருக்கிற காக்கி சட்டை தான் மதிக்கிறோம். சட்டம் உனக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிற காரணத்திற்காகத்தான் உங்களை மதிக்கிறோம். நீ சட்டையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு காக்கி சட்டைக்குள்ள காவி புகுறோம் என்று சொன்னால் நாங்களும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியது வரும். ஆனால் காவல்துறைக்கு உயர்ந்த மரியாதை எங்களுக்கு இருக்கிறது, நல்ல காவல்துறையுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். இது போன்ற ஒன்னு ரெண்டு கலி சடைகள் நாங்கள் பலத்தை பிரயோகப்படுத்தோம் என்று சொன்னால் காவி உள்ள போடுறான் முஸ்லீம்கள் கருவறுத்தவன், முஸ்லீம் பெண்கள் கருவறுத்தவன், முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாடியவன், முஸ்லீம்களை வீட்டுக்குள்ள போடுறான், பாரிய அநியாயம் பண்றான், உன்னை அரெஸ்ட் பண்ணி கைது செய்யணும்னா நீனும் அவனோட கரம் சேர்ப்பா என்று சொன்னால் அதற்கு பிறகும் ஜனநாயக வழியிலே போராடுவோம் என்று சொன்னால் இந்த மக்களை கேட்க மாட்டார்கள். காவியோட சேர்ந்து காக்கி சட்டையும் போட்டா எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? காவல்துறை மீது எப்படி நம்பிக்கை வரும்? இன்னும் சொல்ல போனால் இந்த காவல்துறை எவனும் மதிக்கிறதே கிடையாது. காவல்துறை மதிக்கக்கூடிய ஒரே சமுதாயம் நம்முடைய சமுதாயம் தான். நீ அடிக்க அடிக்க அநியாயம் பண்ண பண்ண இன்னும் உன் மேல நம்பிக்கை இருக்கு, சுத்தி சுத்தி வர்றோம்ல, அதற்காகத்தானே இப்படி அநியாயம் பண்றீங்க. மத்தவங்க பேஸ்புக்ல பார் எப்படி காரி துப்புறான். போலீஸ்காரர்களை பிரிக்க முடியாதுன்னு சொன்னா அவர்களும் அவருடைய தொப்பையும் அப்படி காரி துப்புறானே, நாங்க அப்படி சொல்றோமா?
போலீஸ்கார பாஜக கை குலுக்கி சொல்றாங்க. நாங்க சொல்றோமா, நான் எவ்வளவு மதிக்கிற மதிச்சவங்கிட்ட வந்து நின்றா எங்கள் மீது நீங்க வழக்கு போடுவீங்களா? காவல்துறை அதிகாரி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி நாங்கள் பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட வந்தால் மிரட்டலுக்கு எல்லாம் மறிய மாட்டோம். நாங்கள் பாதிக்கப்பட்டால் சில வழிமுறைகள் இருக்குது, முதல்ல உங்ககிட்ட சொல்லுவோம். சில காவல்துறைகள் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் சில வேலைகளை செய்தால் நல்ல அதிகாரிகிட்ட சொல்லி பிரச்சனை சரி செய்ய சொல்லுவோம். அதற்கும் நீங்கள் செவி சேர்க்கவில்லை என்று சொன்னால் இப்படி மக்களை திரட்டி உங்களுடைய நியாயம் கேட்போம். அதற்கும் நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் வேற என்ன வழி இருக்குது? அந்த வழிக்கு நீங்கள் தள்ளாதீர்கள் என்று கேட்டு அடுத்த கட்டமாக உடனடியாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போராட்டம் இத்தோடு முடியாது. அந்த காவிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர்களுடைய திட்டத்தை, அவருடைய திட்டம் என்ன, முஸ்லிம் அவர்களுடைய பிளான் என்ன, பிளானோடு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய சூழ்ச்சிகள் என்ன, இதில் யார் யார்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள் என்ற கண்டறிந்து அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்களும் கணக்கெடுக்கிற பேர்ல வீட்டுக்குள்ள போவோம். பிரச்சனை எதிர்கொள்ளுவோம். தேவையில்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காவல்துறை ஏற்படுத்தி விடாதீர்கள். ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா பேஸ்புக்ல பரப்பட தப்பான். எப்ப பேஸ்புக்ல எத்தனை பேர் எங்களுடைய தலைவர்களை நபிகள் நாயகத்தையும் அவதூறாக கொச்சையாக பேசியிருக்கிறார்கள், விமர்சித்திருக்கிறார்கள். அதற்கு எத்தனை தடவை காவல் ஆணையர் இடத்துல புகார் கொடுத்திருப்போம். ஏதாவது ஒரு நடவடிக்கை, ஏதோ ஒரு பொம்பளை பொய் வழக்கு கொடுத்தானா அதை பேஸ்புக்ல பரப்புனாங்களா உடனே ரோசம் வந்துருச்சா, அந்த பொம்பளைக்கு தற்கொலை பண்ணி சாக போனாங்களா உடனே தம் சீத கைது செஞ்சாங்களா தௌகிக்க மாத்துக்காரன. இப்ப பாஜக காரன் ஒரு புகார் கொடுத்தானே வாங்கலாமா? அவன் ஃபேமஸ் ஆகிறது இருக்குது, அவன் வீட்டுல வெடிகுண்டு வச்ச வந்தான பாஜக காரன். ஒரு பொம்பளை ரோசம் வருதுன்னு பாஜக காரி சொன்னா உனக்கே எடுக்கலாம், எடுக்க முடியுமா? எத்தனை விஷயங்கள்ல தென்காசியாக இருக்கட்டும் பல ஊர்களில் பாஜக காரன் வளர்வதற்காக பொய்யான பல சதி திட்டத்தை தீட்டினான் என்பது காவல்துறையுடைய அறிக்கை. எத்தனை ஜல்சா பார்ட்டிகளை நீங்க பிடித்திருக்கிறீர்கள், பார்த்து அழகா தெரியுது இல்ல, எல்லாம் நடிப்புன்னு தெரியுது. புகார் கொடுத்தாங்களா உடனே வாங்கிட்டாங்களா? உங்களுடைய அறிக்கை கடந்த காலத்தில் எத்தனை பாஜகக்காரர்களை நீங்கள் தோலெடுத்திருக்கிறீர்கள், அதெல்லாம் கருதுனா அதெல்லாம் பொய் புகாரு. இது போன்ற பொய் புகாரில் வாங்கி நீங்கள் முஸ்லீம்களை நீங்க கருவறுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள் சொன்னால் உங்கள் மீது இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை கூட இனிமேல் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக கைவர்களை கைது செய்ய வேண்டும். முஸ்லீம் அப்பாவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம், இந்த போராட்டத்தை பாஜகவுடைய பினாமியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய முக்கிய பிரமுகரும் தூண்டியிருப்பார்களோ என்ற எங்களுக்கு அச்சம் நிலவுகிறது. அப்படி அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர் என்று சொன்னால் அது எடப்பாடியாகத்தான் இருக்கும். அப்படி உண்மையிலே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் எடப்பாடியோட வீடு முற்றுகையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு நீங்களை தள்ளிவிடக் கூடாது என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பொங்கி ஏழும் முஸ்லிம்களின் போர்க்குணம் கொண்ட போராட்டம், போர்க்குணம் கொண்ட போராட்டம். அடக்கி ஒடுக்கி நின்றுகின்ற ஆளுங்கட்சியின் காவல்துறையின் அநியாயத்தை தட்டி கேட்க அணிதிரண்டு ஆர்ப்பாட்டம், அணிதிரண்டு ஆர்ப்பாட்டம். ஆளும் கட்சியின் காவல்துறையின் அநியாயத்தை தட்டி கேட்க, அநியாயத்தை தட்டி கேட்க அணிதிரண்டு ஆர்ப்பாட்டம், அணிதிரண்டு ஆர்ப்பாட்டம். வலுக்கட்டாயமாய் வீடு புகுந்திட, வலுக்கட்டாயமாய் வீடு புகுந்திட. வன்முறை பாஜகவுக்கு அதிகாரமா? அடே வன்முறை பாஜகவுக்கு அதிகாரமா? அத்துமீறியவர்களை எச்சரித்தால், அத்துமீறியவர்களை எச்சரித்தால் அநியாய வழக்கு போடுவாயா? அநியாய வழக்கு போடுவாயா? பாஜகவின் பழமை ஆட்சியில், பாஜகவின் பழமை ஆட்சியில் பாவப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் தானா? பாவப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் தானா?
கட்சி காலுண்டு, அரே காவி கட்சி காலுண்டு, காவல்துறைக்கு உத்தரவு, காவல்துறைக்கு உத்தரவு, காட்டு மிராண்டி காவல்துறை, காட்டு மிராண்டி காவல்துறை, கண்டித்துறை கண்டித்துறை, கண்டித்துறை கண்டித்துறை. ஆதார் என்னை கேட்பதற்கு, ஆதார் என்னை கேட்பதற்கு, ஆர்எஸ்எஸ்க்கு அதிகாரம், ஆர்எஸ்எஸ்க்கு அதிகாரம். ஆதாரத்துடன் கேள்வி கேட்டால், ஆதாரத்துடன் கேள்வி கேட்டால், அப்பாவி முஸ்லிம்கள் சிறைவாசம், அப்பாவி முஸ்லிம்கள் சிறைவாசம். போராதே 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 போராதே, பொய் வழக்கு போராதே, பொய் வழக்கு போராதே. போராதே என்று சொல்ல, போராதே என்று சொல்ல, பொறுமையாளரை சீண்டாதே, பொறுமையாளரை சீண்டாதே. கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். எடப்பாடியே டட்பாடியே, எடப்பாடியே டட்பாடியே, எடப்பாடியே எடுபடியே, எடப்பாடியே டட்பாடியே, எடப்பாடியே எடுபடியே. காவி கலரில் மாறிட்டியே, காவி கலரில் மாறிட்டியே, கைக்குலியாய் ஆட்சி செய்கிறாய், கைக்குலியாய் ஆகிட்டியே, கைக்குலியாய் ஆகிட்டியே. பரிவாரத்திற்கு துணை போகும், பரிவாரத்திற்கு துணை போகும். காவித்துறையே காவல்துறையே, காவித்துறையே காவல்துறையே, காக்கி சட்டையை கலட்டி விட்டு, காக்கி சட்டையை கலட்டி விட்டு, காவி சட்டையை மாட்டிக்கொள், காவி சட்டையை மாட்டிக்கொள். காவித்துறையே காவல்துறையே, காவித்துறையே காவல்துறையே, காவி புத்தியை மாற்றிக்கொள், காவி புத்தியை மாற்றிக்கொள். காவி ஆட்சி காலுன்று, காவி கட்சி காலுன்று, காவல்துறைக்கு உத்தரவா, காவல்துறைக்கு உத்தரவா. காட்டு மிராண்டி காவல்துறையே, காட்டு மிராண்டி காவல்துறையே, கண்டித்துவை கண்டித்துவை, கண்டித்துவை கண்டித்துவை. பாஜகவின் பினாமி ஆட்சி, பாஜகவின் பினாமி ஆட்சி. பாவப்பட்டவர்கள் முஸ்லிம்களா, பாவப்பட்டவர்கள் முஸ்லிம்களா. காவல்துறையை ஏறி விட்டு, காவல்துறையை ஏறி விட்டு, கைது செய்வது ஞானம் தானா, கைது செய்வது ஞானம் தானா. எச்சரிக்கை 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 எச்சரிக்கை, பினாமி அரசே எச்சரிக்கை, பினாமி அரசே எச்சரிக்கை. அக்கிரமங்கள் தொடருமானால், அக்கிரமங்கள் தொடருமானால், ஆட்சி மாறும் எச்சரிக்கை, ஆட்சி மாறும் எச்சரிக்கை. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்.